ஒரு ரூபா கூட செலவு இல்லாமல் ஆயுசுக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கும் உங்கள் ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கும் உங்களோட ராஜ உறுப்புகளை பலப்படுத்துறதுக்கும் ஒரு அற்புதமான மூலிகை. நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய அரிசி பாலா. நான் வந்து நிறைய பாரம்பரிய அரிசிகளை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன், அதோட இயற்கை மருத்துவம் அடுப்பில்லா சமையல் மூலிகை சாறை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி அந்த அடுப்பில்லா சமையல் மூலிகை சாறு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னு ரொம்ப அற்புதமானது. இது வந்து எல்லாருக்குமே தெரியும், தெரியாதவங்க யாருமே கிடையாது. அந்த மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல் தான். இந்த அருகம்புல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும். நம்மளோட முன்னோர்கள் வந்து இது தினசரி சாப்பிட்டுட்டு வந்தாங்க பாரம்பரியத்தில். அப்படி சாப்பிட்றதுனால அவள் என்ன பலன்கள் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய தன்மை முதல்ல இந்த அருகம்புலுக்கு இருக்குது. ரத்தம் சுத்தமாயிருச்சுனாவே பாதி வியாதிகள் போயிடும். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாள், அதாவது ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படின்னு சொல்கிறது, தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் நிறையா பேருக்கு இருக்கும். அதெல்லாம் போகணும் அப்படின்னா தினசரி இந்த அருகம்புல் சாறு சாப்பிட்டாவே போதும், தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும் நிறையா பேருக்கு. நான் எனக்கு வந்து ஆயுசுக்குமே மலச்சிக்கல் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெய்லி காலையில் அருகம்புல் சாறு சாப்பிடுங்க. இது எல்லா நாட்களையும் சாப்பிடலாம், மழை காலங்கள் வெயில் காலங்கள் இதுக்கு கணக்கே கிடையாது. இது இந்த அருகம்புல்லோட லைட்டாக மிளகு பொடி சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சளி கூட பிடிக்காது, அது பேலன்ஸ் பண்ணிடும். அதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது, அதை மட்டும் கரெக்டாக பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் வந்து இயற்கையாக நீங்கள் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய அருகம்புல்லை எடுத்து அந்த அடியில் இருக்கக்கூடிய இதை வந்து கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கைப்பிடி, ஒருத்தருக்கு வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க போதும். ஒரு கைப்பிடி அருகம்புல்லை எடுத்து மிக்சியில் போட்டுருங்க. ஒரு சிம்பிளானது தான் இதெல்லாம். நீங்கள் பணம் கொடுத்து வாங்கணுன்றது கூட கிடையாது, பணம் கொடுத்து கூட வாங்கிக்கவங்க கிடைக்கும். அந்த கீரை விற்கிறவங்ககிட்ட சொன்னால் அந்த கொடுத்துருவாங்க, 5 ரூபா 10 ரூபா கேட்பாங்க, அவ்வளோதான். ஆனால் நீங்களே போய் கூட எடுத்துக்கலாம். எடுத்து அந்த அருகம்புல்ல மிக்சியில் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு டம்ளர் இல்லை 1.5 டம்ளர் கூட போடுங்க, அதனால் ஒன்றும் கிடையாது. போட்டுட்டு மிக்சியில் போட்டுருங்க, அவ்வளோதான். இதை எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம வடிகட்டிடுறோம். வடிகட்டிட்டு அவ்வளோதான், ஜூஸ் ரெடி. அருகம்புல் ஜூஸ் ரெடி. லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன், இந்த சின்ன ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. ஏன் இந்த மிளகு பொடி சேர்க்குறோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சி தரக்கூடியது. ஒரு சிலருக்கு வந்து சாப்பிடும்போது என்னென்னா தொண்டையில் வந்து ஒரு மாதிரி மாறிடும். இந்த மிளகு பொடி சேர்க்கும்போது குளிர்ச்சி நமக்கு வந்து இதாகாது. மிளகு பொடி போட்டுட்டு லைட்டாக ஆற்றிடுங்க. ஆற்றிட்டு குடிச்சிருங்க. இது சுத்தமான எந்த கலப்படமும் இல்லாமல் ஒரு அற்புதமான மூலிகை அருகம்புல். அருகம்புல் மூலிகையில் ஒரு ஜூஸ் தான். என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வயிறு பிரச்சனைகள் இருக்கிறவங்க தாராளமாக வந்து சாப்பிடலாம். சிறுகுடல் பெருகுடல் இருக்கக்கூடிய கழிவுகள் அப்புறம் வெளியேற்றிடும். கழிவுகள் வெளியேறிடுச்சுனாவே பாதி வியாதிகள் நமக்கு போயிடும், எந்த தோல் சம்மந்தமான பிரச்சனைகளும் வராது. உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஜீரணம் நல்லா வேலை செய்யும்.
அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும் இந்த அருகம்புல்லு. சின்ன சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம், எந்த சைடு எஃபெக்ட் கிடையாது. காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப மருத்துவ பயன்கள் அதிகம். ஒரு மண்டலம் சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்பு வந்து ரொம்ப லேசா இருக்கிற மாதிரி ஃபீல் கிடைக்கும். அதாவது தினசரி சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 நாள் 10 நாள்லயே நல்ல ஒரு வித்தியாசம் கிடைக்கும். ஒரு 48 நாள் தொடர்ந்து அருகம்புல் ஜூஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்க உடம்ப நீங்களே நல்லா ஃபீல், அதாவது நல்லா ஒரு லேசா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இன்னொன்று, ராஜ உறுப்புகளை நல்லா பலப்படுத்தும். தாராளமாக எல்லாருமே இதை சாப்பிடுங்க. எளிய முறையில் கிடைக்கிற பொருள் இது. நம்ம வந்து எளிய முறையில் கிடைக்கிறனால இதை வந்து நம்ம மதிக்கலை. இனிமேல் இதுக்கான ஒரு நல்ல மரியாதையை கொடுத்து எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொடுங்க இந்த அருகம்புல் ஜூஸ். மேற்கொண்டு இந்த மூலிகையை பற்றி எதுவும் சந்தேகம் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். நான் சாப்பிட்றேன் இப்போ அந்த மிளகு பொடியும் அந்த அருகம்புல் பச்சை வாசனை, அருகம்புல் வாசனை எவ்வளோ அருமையாக இருக்குன்றீங்க. இதை சாப்பிடும்போது அதோட ஃபீல் நமக்கு தெரியும். தினசரி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.